சோ ஹேலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் ஆஃப் கேமர். நான் அவங்க டைசன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, ரியலி சிறப்பான தரமான ஒரு பிபி கிரேட் ஓப்பனிங், ஐ மீன் ஒரு சோல்ஜர் கிரேட் ஓப்பனிங் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, எல்லாரும் சிஎஸ்கே ஐபிஎல் ஆக்ஷன் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அதுக்குள்ள இந்த வீடியோவையும் பாத்துருங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போற முடியும் மறக்காம டைசன் ஆஃப் கேமர் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கோ to the video. இதுதான் பப்ஜி மொபைல் ஐடி அண்ட் பப்ஜி மொபைல் கிளான் வந்து இது தான். ஆக்சுவலாக எஸ்டர்டே சொன்ன வீடியோவில் நான் பிஜிஎம்ஐ கிளான் சொல்லலைங்க. நிறைய பேர் பிஜிஎம்ஐ கிளானில் ரெக்வஸ்ட் கொடுத்து வச்சுருந்தீங்க. நான் சொன்னது பப்ஜி மொபைல் கிளானு. ஸோ அதாவது பப்ஜி மொபைல் இந்தியாவில் பேன் ஆனதுக்கப்புறம் நிறைய பேரால் ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. அவங்களாம் இன்னும் பப்ஜிலே இருக்காங்க, அவங்களுக்கு கிளான் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம கிளானில் ஜாயின் பண்ணிக்கிங்க. நேம் கார்டு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. பப்ஜியில் பொறுத்த வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். நிறைய பேர் பிஜிஎம்ஐயில் ரெக்வஸ்ட் கொடுத்து வச்சுருக்கீங்க. இந்த கிரேட் ஓப்பனிங்கோட ஓனர் யாருன்னு சொல்லிட்டு நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஆக்சுவலாக இவர் வந்து பப்ஜி மொபைலில் இந்த பிபி காயின்ஸை வச்சு சோல்ஜர் கிரேட் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இவர்கிட்ட 194,000 பிபி காயின்ஸ் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இதை விட நிறைய காயின்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வச்சிருக்கிற வாய்ப்புகள் அதிகம். ஓகே கமான் பிரதர், சோல்ஜர் கிரேட் தான் ஓப்பன் பண்ண போகிறார். ஏன்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு சோல்ஜர் கிரேட் வந்துருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 7000 பிபி காயின்ஸ். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், அதனால தான் பாதியிலிருந்து ஓப்பன் பண்ணுறாரு. காமான் பிரதர், ரெண்டாவது ஸ்பின்னில் என்ன கிடைக்குதுன்ற பார்க்கலாம். இன்னும் இவ்வளோ ஸ்டக் ஆகுது, என்ன பிரச்சனை? கமான் சில்வர் ஃப்ராக்மெண்ட், அடாடாடா பிபி காயின்ஸ் கொடுத்து சில்வர் ஃப்ராக்மெண்ட் வாங்கணும், இதுதான் அற்புதமான செயல். மூணாவது கிரேட், கமான் கமான் என்ன கிடைக்குது அப்படின்றதை பார்த்து விடுவோம். ஸ்டிக் அரிய வகை பொருட்கள், பிபி கிரேட்ல இவ்வளவு விஷயம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா அதில் போயிட்டு என்னடா ஸ்டிக்கர் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க, என்னடா நீங்க. மறுபடியும் சில்வர் ஃபிராக்மெண்ட் வந்து கிடைச்சிருக்குது, ஒரு நாலு ஸ்பின்னு கிடைச்சிருக்குது. அதுக்கடுத்து கிளாசிக் ஸ்கிராபு, சில்வர் ஃபிராக்மெண்ட், வாவ் லெஜெண்டரி. ஏன் இந்த ஸ்விம் சூட்டுங்க? ஸோ பன்னி ஸ்விம் சூட் பிங்க் கலர். ஆக்சுவலாக இந்த அவுட்ஃபிட்டுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஒரு சூப்பரான ஒரு செக்ஸியான ட்ரெஸ் கூட நல்லாயிருக்கும். கேர்ள் கேரக்டருக்கு போட்டிருக்கப்ப ரியலி வேற மாதிரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. இந்த பிபி கிரேட்டை பொறுத்த வரைக்கும் விக்டர், யோ விக்டர் ஏங்க வேற கேர்ள் கேரக்டரே இல்லையாங்க. ஏன்னா விக்டருக்கு போட்டு இந்த கிரேட் ஓப்பனிங்கோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷப்ரியா அப்படின்றவங்க. இவங்க சிஸ்டர், பிரதர் கிடையாது, சிஸ்டர். ஓகே நைஸ், சூப்பரான ஒரு லக்கு. கம்மியான ஒரு பிபி காயின்ஸ்லேயே இந்த அவுட்ஃபிட் வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா இது ஒரு சூப்பரான லெஜெண்டரி அவுட்ஃபிட், பிபி கிரேட்டில் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. இந்த கிரேட்டை பார்த்ததும் எனக்கு ஆர்வம் வந்துருச்சு. அதனால் என்கிட்ட எவ்வளோ பிபி காயின்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 383,000 கிட்ட வந்துருக்குது. கொஞ்சோண்டு செலவு பண்ணி பார்க்கலாம். எனக்கு 5 lakh சேர்த்தோடனே ஓப்பன் பண்ணணும்னு ஆசை. பட் இருந்தாலும் இதை பார்த்தோன்னே ஆர்வம் ஆயிட்டா, அதனால ஓப்பன் பண்ணலான்னு வந்துட்டேன். கமான் கிளாசிக் ஸ்கிராப் வந்து கிடச்சிருக்கு. எனக்கு கிளாசிக் கிரேட் கூப்பன் தேவை, ஏன்னா கூப்பனே இல்லைன்ட்டு. கமான் அடுத்ததும் வந்து ஸ்கிராப் தான் கிடச்சிருக்கு. எனிதிங் லெஜெண்டரி ஸ்காரல் சம்திங், கமான். மாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே நான் மாஸ்க் போட்டு வெளியே போகிறேன். ஓகே கண்ணாடி, அற்புத வகை பொருட்கள், அரிய வகை பொருட்கள். ஏலை ஏதாவது கொடுங்கடே. டேய் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, கிளாசிக்லையும் தர மாட்டேறேன் இங்கேயும். ஓகே ஒரு பேண்ட் ஆல்ரெடி இருக்குது, இந்த பேண்ட்டு, இந்த பேண்ட்டை போட்டு நான் எங்கே போகிறது? டே கமான் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு, ஸ்விம் சூட், கமான் ஸ்விம் சூட், ஸ்விம் சூட், ஸ்விம் சூட். 3,38,000 கிட்டே வந்து இருக்குது. கமான் கொஞ்சம் கொஞ்சோண்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரே ஒரு ஸ்காரலு, ஸ்காரலு செல்லக்குட்டி ஸ்காரலு, ஸ்காரல் இடையிடையே ஒரே ஒரு அவுட்ஃபிட்டு, ஒரு மாஸ்க்கு, வேறு ஏதாவது லெஜெண்ட்ரியில் ஏதாவது ஏதாவது. ஏங்க ஐயையே, எனக்கு தெரிஞ்சு நம்பிக்கை இல்லைங்க. இதை தேவையில்லாமல் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் என்று நான் நினைக்கிறேன். ஒரு அவுட்ஃபிட்டும் தரலை, ஒரு இதுவும் தரலை. எனக்கு இதில் ஒரு டவுசர் மட்டும் கிடச்சிச்சு. கடைசி கிரேட்டு, ஒன்றும் கிடைக்கலனா கிளம்ப வேண்டியது தான், அவ்வளோதான். சோழி முடிஞ்சு சிறப்பான சம்பவம். இந்த பிபி கிரேட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களா? உங்களுக்கு என்ன அவுட்ஃபிட் கிடச்சிச்சு, லெஜெண்ட்ரி ஏதாவது கிடச்சிச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. 500,000 பிபி காயின் சேர்த்தோடனே மொத்தமாக ஓப்பன் பண்ணி இதில் இருக்கிற அந்த ஸ்விம் சூட்டை கண்டிப்பாக எடுத்தே தீரணும். அதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சொல்லதா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போய் ஐபிஎல் ஆக்ஷன் வந்து பாருங்க. பாய் பாய். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைசன் ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பார்த்துருக்க பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் சீசன் கைஸ்.